जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद श्री चैतन्य चरितामृतम आदि लीले அத்தியாயம் 5 பகவான் ஸ்ரீ நித்யானந்த பலராமரின் பெருமைகள் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பலராமரின் பெருமைகள் ஸ்லோகம் 1 முதல் 10 வரை வந்தே அனந்த அத்புத ஐஸ்வர்யம் ஸ்ரீ நித்யானந்தமீஸ்வரம் யசேஷ்யா தத் ஸ்வரூபம் அஜ்ஞேனாபி நிரூப்யதே முழுமுதற் கடவுளான ஸ்ரீ நித்யானந்த பிரபுவுக்கு நான் எனது வந்தனைகளை அர்ப்பணிக்கின்றேன். அவரது ஐஸ்வர்யம் அற்புதமானதும் எல்லையற்றதுமாகும். அவரது இச்சையினால் ஒரு முட்டால் கூட அவரது சொரூபத்தினை புரிந்து கொள்ள முடியும். ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்ய ஜய நித்யானந்தா ஜயாத்வைதா சந்திரா ஜய கௌர பக்த பிருந்தா. எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு குறித்தாகட்டும், எல்லா புகழும் ஸ்ரீ நித்யானந்த பிரபு குறித்தாகட்டும், எல்லா புகழும் அத்வைத ஆச்சாரியர் குறித்தாகட்டும், எல்லா புகழும் ஸ்ரீ கௌர பக்தர்கள் அனைவருக்கும் குறித்தாகட்டும். ஏஷத் ஸ்லோகே காஹிலா கிருஷ்ண சைதன்ய மஹிமா பஞ்ச ஸ்லோகே காஹி நித்யானந்த தத்வசிமா. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யின் புகழினை நான் 6 ஸ்லோகங்களில் விவரித்தேன். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யின் புகழினை நான் 6 ஸ்லோகங்களில் விவரித்தேன். தற்போது ஐந்து ஸ்லோகங்களில் நித்யானந்த பிரபுவின் புகழினை விவரிக்க உள்ளேன். சர்வாவதாரி கிருஷ்ண ஸ்வயம் பகவான் தஹரத்வதீய தேக ஸ்ரீ பலராம. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலமாவார். ஸ்ரீ பலராமர் அவரது 2வது திருமேனி. ஏய் ஸ்வரூப தோஹே பின்ன மாத்திர காய ஆத்ய காய வியூக கிருஷ்ண லீலேரசாய. இவர்கள் இருவரும் யார் ரெண்டு பேரு? கிருஷ்ணன் பலராமர். இவர்கள் இருவரும் ஒரே சொரூபத்தை கொண்டவர்கள். திருமேனி மட்டும் வேறுபடுகிறது. கிருஷ்ணரது திருமேனியின் முதல் விரிவாகிய ஸ்ரீ பலராமர் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக லீலைகளில் அவருக்கு உதவுகிறார். சேய் கிருஷ்ண நவதீபே ஸ்ரீ சைதன்ய சந்திர சேய் பலராமே சங்கே ஸ்ரீ நித்யானந்த. அந்த மூல கிருஷ்ணர் நவதீபத்தில் ஸ்ரீ சைதன்யராக அவதரித்தார். பலராமர் அவருடன் இணைந்து ஸ்ரீ நித்யானந்தராக அவதரித்தார். சேய் கிருஷ்ண நவதீபே ஸ்ரீ சைதன்ய சந்திர சேய் பலராமே சங்கே ஸ்ரீ நித்யானந்த. அந்த மூல கிருஷ்ணர் நவதீபத்தில் ஸ்ரீ சைதன்யராக அவதரித்தார். பலராமர் அவருடன் இணைந்து ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக அவதரித்தார். சங்கர்ஷனா கார்ணோதகசாயி கர்போதகசாயி ச பேயோப்தியசாயி சேஷஸ்ய யஸ்யாம்ச கலஹஸ்ய நித்யானந்த ராமாக்ய சரணம் மமஸ்து. சங்கர்ஷனா கார்ணோதகசாயி கர்போதகசாயி ச பேயோப்திசாயி சேஷஸ்ய யஸ்யாம்ச கலஹ ச நித்யானந்த ராமாக்ய சரணம் மமஸ்து. பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்ப படித்த ஸ்லோகம் ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதம் ஆதி லீலை 5வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நீங்க நாளைக்கு நித்யானந்தருடைய அவதாரம் நாளைக்கு மதியம் புஷ்பாஞ்சலி பண்ணணும். இந்த ஸ்லோகத்தை நாம படிச்சு நித்யானந்தருடைய தாமரை பாதங்கள்ல மலர்களை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யலாம். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நித்யானந்த பிரபு யாரு? இன்னைக்கு நம்ம சத்சங்கத்தோட முக்கியமான சாரமே நித்யானந்த பிரபு யாரு, அவரை பத்தி இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். ஸ்ரீ நித்யானந்த ராமர் எப்போதும் எனது நினைவில் நிற்பாராக. சங்கர்ஷ்ணர் சேஷநாகம் கார்ணக்கடலில் கர்ப்பக்கடலில் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள விஷ்ணுக்கள். காரணக்கடலில்
கர்ப்பக்கடலில் பார்க்கடலில் மூன்று கடல் இருக்கு. கார்ணோதக ஓஷன், கர்ப்போதகா ஓஷன், ஷீரோதகா ஓஷன். காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற விஷ்ணு யாரு? நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிற விஷ்ணு யாரு? கார்ணோதகசாய் விஷ்ணு. கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற விஷ்ணு கர்ப்போதசாய் விஷ்ணு. ஷீரோ பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற விஷ்ணு நானே சொல்லிட்டேன். ஷீரோதசாய் விஷ்ணு அல்லது பார்க்கடல் இருக்கிற விஷ்ணு. ஓகே. ஆகிய விஷ்ணுக்கள் அனைவருக்கும் ஆகிய விஷ்ணுக்கள் அனைவரும் அவரது அம்சங்கள் மற்றும் அம்சங்களின் அம்சம் ஆவர். யாரது அம்சத்தோடைய அம்சம் ஆவாங்க? நித்யானந்த பிரபுடைய அம்சத்தின் அம்சம் ஆவாங்க. திரும்ப ஒருக்கா படிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீ நித்யானந்த ராமர் எப்போதும் என் நினைவில் நிற்பாராக. ஸ்ரீ நித்யானந்த ராமர் எப்போதும் என் நினைவில் நிற்பாராக. சங்கர்ஷ்ணர், சேசநாகம், காரணக்கடல், கர்ப்பக்கடல், பார்க்கடல் ஆகியவற்றில் பள்ளி கொண்டுள்ள விஷ்ணுக்கள் ஆகிய அனைவருக்கும் அவரது அம்சங்களும் அம்சங்களின் அம்சங்களும் ஆவார். ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி, நித்யானந்த பலராம் கி. ஸ்ரீ பலராம கோசாயி மூல சங்கர்ஷன பஞ்சரூப தரிகரேன கிருஷ்ணர சேவன. ஸ்ரீ பலராம கோஷாயி மூல சங்கர்ஷன பஞ்சரூபதரி கிரண கிருஷ்ணர சேவன. ஸ்ரீ பலராமர் மூல சங்கர்ஷனர் ஆவார். ஸ்ரீ பலராமர் மூல சங்கர்ஷனர் ஆவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சேவைக்காக அவர் இதர ஐந்து ரூபங்களை ஏற்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவைக்காக அவர் இதர ஐந்து ரூபங்களை ஏற்கின்றார். ஆபேன கரேன கிருஷ்ண லீலா ரசகாய சிருஷ்டி லீலா கார்ஜ கரே தரிச்சாரிகாய. பகவான் கிருஷ்ணன் லீலைகளில் அவரே நேரடியாக உதவுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் லீலைகளில் அவரே நேரடியாக உதவுகிறார். நான்கு ரூபங்களில் அவர் படைப்பின் காரியத்தினை செய்கிறார். நான்கு ரூபங்களில் அவர் படைப்பின் காரியத்தினை செய்கிறார். சிருஷ்டியாதி சிருஷ்டியாதி கசேவா தர ஆஜார பாலன சேஷரூபே கரி கிருஷ்ணர விவித சேவன. சிருஷ்டியாதி கசேவா தர ஆஜார பாலன சிருஷ்டியாதி சேவா தர ஆஜார பாலன சேஷரூபே கரி கிருஷ்ண கிருஷ்ணர விவித சேவன. அவர் படைப்பு செயலில் கிருஷ்ணரது கட்டளை நிறைவேற்றுகிறார். அவர் படைப்பின் செயல்களில் கிருஷ்ணரது கட்டளையை நிறைவேற்றுகிறார். சேஷரூபத்தில் கிருஷ்ணருக்கு வெவ்வேறு வழிகளில் சேவை செய்கிறார். சேஷரூபத்தில் கிருஷ்ணருக்கு வெவ்வேறு வழிகளில் சேவை செய்கிறார். பொருளுரை, மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை, தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நிபுணர்களுடைய கருத்தின்படி பலராமரே மூல சதுர்வியூகத்தில் முதன்மையானவராவார். நிபுணர்களின் கருத்துப்படி பலராமரே மூல சதுர்வியூகத்தின் முதன்மையானவராவார். அவரே மூல சங்கர்ஷ்ணர் ஆவார். கிருஷ்ணரின் முதல் விரிவங்கமாகிய பலராமர் ஐந்து ரூபங்களை தன்னை விரிவுபடுத்துகிறார். கிருஷ்ணரின் முதல் விரிவங்கமாகிய பலராமர் ஐந்து ரூபங்களை தன்னை விரிவுபடுத்துகிறார். மகா சங்கர்ஷ்ணர், கார்ணோதகசாயி, கர்ப்போதகசாயி, ஷீரோப்திசாயி, சேஷா. மகா சங்கர்ஷ்ணர், கார்ணோதகா, கர்ப்போதகா, ஷீரோதகா அண்ட் சேஷா. ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம், ஐந்து விதமான ரூபங்கள். ஐந்து விரிவங்களில் ஆன்மீக மற்றும் பௌதிக உலகங்களின் தோற்றங்களுக்கு பொறுப்பாளர் ஆவார். இந்த ஐந்து பேரும் தான் ஆன்மீக மற்றும் பௌதிக உலகங்களின் தோற்றங்களுக்கு பொறுப்பாளர்கள். இந்த ஐந்து ரூபங்களில் பகவான் பலராமர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களில் அவருக்கு உதவுகிறார். இந்த ஐந்து ரூபத்துல பலராமர் கிருஷ்ணர் ஹெல்ப் பண்றார், சேவையில் உதவுற. இந்த ரூபங்களில் முதல் நான்கு ரூபங்கள் பிரபஞ்ச தோற்றத்துக்கு பொறுப்பாளர்கள் ஆவார். இந்த ரூபங்களில் முதல் நான்கு ரூபங்கள் பிரபஞ்ச தோற்றத்துக்கு பொறுப்பாளர்கள் ஆவார். சேஷேரோ பகவானின் அந்தரங்க தொண்டிற்கு பொறுப்பாளராகிறார் சேஷர். சேஷரின் மறுபெயர் ஆனந்தர். சேஷனின் மறுபெயர் ஆனந்தர், எல்லையற்றவர். ஏனென்றால் புருஷோத்தவனான முழுமுதற் கடவுளுக்கு அவர் தமது எல்லையற்ற விரிவுகளின் மூலமாக எல்லையற்ற சேவைகளை செய்து உதவுகிறார். ஸ்ரீ பலராமர் இருப்பு மற்றும் அறிவை சார்ந்த எல்லா விவகாரங்களுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் சேவக பகவான் ஆவார். சேவக பகவான் ஆவார். அந்த சேவக பகவானின் பலராமர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக அதே சேவையினை இடைவிடாத சங்கத்தின் மூலமாக
பகவான் கௌரவருக்கு ஆற்றுகிறார். அந்த சேவக பகவானான பலராமர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக அதே சேவையினை இடைவிடாத சங்கத்தின் மூலம் பகவான் கௌரங்கருக்கு ஆற்றுகின்றார். ஹரி ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சசுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமஹ. நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். மிகவும் மங்களகரமான ஒரு தினத்துல நம்ம கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கோம். மிகவும் மங்களகரமான ஒரு தினத்தன்று நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு சத்சங்கத்துல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தருக்காகவும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஆயுள் வாரத்துக்கு வேண்டி பிரார்த்தனை பண்றோம். நம்ம எல்லாருமே கிருஷ்ண பக்தியில முன்னேற்ற அடையணும், நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்டிகை தான். நேத்து பைமி ஏகாதசி, இன்றைக்கு வராக துவாதசி, நாளைக்கு நித்யானந்த திரேதசி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வசந்த பஞ்சமின்னு அஞ்சு விதமான ஆச்சாரியருடைய அவதாரத்தை பத்தி கேள்விப்பட்டோம். அடுத்தது அத்வைத ஆச்சாரிய அவதாரம் வந்தது. அடுத்தது சைதன்ய மாப்பிடி அவதாரம். இப்படி கிருஷ்ண பக்தினாலே கொண்டாட்டம் தான். கிருஷ்ண பக்தினாலே கொண்டாட்டம். வெளியில் உள்ளவங்களும் கொண்டாட்டம் பண்றாங்க, நாமளும் கொண்டாட்டம் பண்றோம். ஆனா நம்ம கொண்டாட்டத்துக்கும் அவங்க கொண்டாட்டத்துக்கு என்ன வித்தியாசம்னா, வெளியில் உள்ளவங்க புலன் திருப்திக்காக கொண்டாடுறாங்க. அந்த புலன் திருப்திக்காக கொண்டாடும் போது அதுல அவங்களுக்கு திருப்தி வர்றதில்ல. அவங்களும் சினிமா மாத்தி மாத்தி பாக்குறாங்க. வேற ஏதாவது புதுசு புதுசா சினிமா எல்லாம் வருது, புதுசு புதுசா கதைகளை படிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை, அதுல திருப்தி அடையல. ஆனா பக்தருடைய விசேஷ தன்மை என்னன்னா, ஒரே பண்டிகை தான் திரும்ப திரும்ப வருது. ஒவ்வொரு வருஷமும் நித்யான அத்வைத ஆச்சாரிய அவதாரம், நித்யானந்த திரேதசி, கௌர பூர்ணிமா, ராமநவமி, நரசிங்க சதுர்தசி, ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ரதோத்சவம், இப்படி மாறி மாறி வருது. எல்லா பண்டிகையும் வருது, அதே பண்டிகை, அதே கொண்டாட்டம், பகவானுக்கு அபிஷேகம், அப்புறம் அவருடைய கதைகளை பேசுறது, அதே கதைகளை தான் திரும்ப திரும்ப பேசுறோம். அப்படி அதே கதைகளை நம்ம திரும்ப திரும்ப பேசினாலும் பேசுறவங்களும் சலிக்கிறது இல்ல, கேட்கறவங்களும் சலிப்படையறது இல்லை. அதுதான் கிருஷ்ண பக்தியோட விசேஷத்தன்மை. கிருஷ்ண பக்தியோட விசேஷத்தன்மை என்னன்னா, கேட்கறவங்க பேசுறவங்க ரெண்டு பேருமே திருப்தி அடைறாங்க. இது நம்ம எங்க படிச்சிருக்கோம்? பக்தர்களுடைய குணங்களை வந்து ஒரு இடத்துல படிச்சிருக்கோம். நம்ம எங்க படிச்சிருக்கோம்? யாரா ஞாபகத்தை நீங்க சாட் பாக்ஸ். பகவத்கீதையில எங்க சொல்றாரு கிருஷ்ணா? சதுர் ஸ்லோகி, பகவத்கீதையுடைய சதுர் ஸ்லோகம். பகவத்கீதையுடைய நான்கு ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம், 10.9, 10வது அத்தியாயம், 9வது ஸ்லோகம். மச்சித்தா மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதையந்தஸ்ய மாம் நித்யம் துச்சந்திச்சா ரமந்திச்சா. மச்சித்தா, என் பக்தர்கள், எனது தூய பக்தர்கள், எனது பக்தர்கள் எப்பொழுதும் என் சிந்தனையில, என் நினைவோடு. மச்சித்தா மத்கத பிராணா, எனக்கு அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எப்போதும் என் நினைவோடு எனக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து போதையந்த பரஸ்பரம், ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்கிறார்கள். போதையந்த பரஸ்பரம் கதையந்த சேமா நித்யம் துச்சந்திச்சா ரமந்திச்சா. இந்த மாதிரி சொல்றவங்க, கேட்கறவங்க, சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை அனுபவிக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா அதை அனுபவிக்கிறாங்க. அதனால கிருஷ்ணனுடைய கதைகள் வந்து அமிர்தம் போல, அது திகட்டவே செய்யாது. எவ்வளவு தடவை படிச்சாலும், எவ்வளவு தடவை கேட்டாலும், இல்ல இந்த கதை வந்து போன நித்யானந்த திரேதசிக்கு சொன்னாங்களே, இந்த கதை வந்து போன கௌர பூர்ணிமாவுக்கு சொன்னாங்களே, இந்த வெண்ண திருடுற கொதையை வந்து எப்பவுமே வருஷ வருஷம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. தாமோர லீலை வந்தது, தாமோர மாசம் கார்த்திக் விரதம், கிருஷ்ணரை வந்து யசோதாமா உரல்ல கட்டினாங்க,
கிருஷ்ண பகவான் வெண்ண திருடினாரு, யசோதா மாட்ட மாட்டிக்கிட்டாரு, இது வருஷம் வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, ஆனாலும் என்ன என்ன ஆகுறது இல்லை, திகட்டுறது இல்லை. மற்றவங்களுக்கு என்ன ஆகுது, இந்த சினிமா அன்றைக்கே பார்த்துட்டு நான் அது வேணாம் வேற ஏதாவது படம் போடுங்க, அது எனக்கு பிடிக்கல, அது ஒரு தடவை தான் பார்க்க முடியுது, இன்னைக்கு எடுக்கிற படம் ஒரு தடவை கூட பார்க்க முடியல, இதில் வேற இன்னைக்கு எடுக்கிற படங்கள் ஒரு தடவை கூட பார்க்க முடியல, அது குடும்பத்தோடு போய் பார்க்க முடியல, அந்த மாதிரி படம் தான் இப்போ எடுக்கிறாங்க. குடும்பத்தோடு போய் பார்க்க முடியாது, நல்ல விஷயங்கள் வந்து அதிகமாக கிடையாது, அதனால அவங்களுக்கே போர் அடிச்சு போயிருது. படத்தில் நடித்தவங்களுக்கு போர் அடிச்சு போயிருது, படம் எடுத்தவங்களுக்கு போர் அடிச்சு போயிருது, அதை பார்த்தவங்களுக்கு போர் அடிச்சு போயிருது. எல்லாருக்கும் கால வரையும் தான், சமையை வகி கேவலம். தர்ம சனுஷ்டிதாபம்சா விஸ்வக்ஷேண கதாசுயா நோத்பாதையை எதிரெதிரும் சமையை வகி கேவலம். நம்ம செய்யக்கூடிய செயலானது கிருஷ்ணர் மேல அன்பு தூண்டுற மாதிரி இருக்கணும், கிருஷ்ண பக்தி கிருஷ்ணர் மேல கிருஷ்ணருடைய கதைகளை கேட்பதுல அன்பு தூண்டுற மாதிரி இருக்கணும், அப்படி இல்லாட்டி சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், சிரமையை வகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போ இன்னைக்கு நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு வராக துவாதசி அன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கோம், நாளைக்கு வந்து நித்யானந்த திரையோதசி, துவாதசி திரையோதசி இதெல்லாம் என்னன்னா ஒவ்வொரு நாட்களுடைய பேர். இப்ப தமிழ்ல சொல்றோம் இல்லையா, ஒன்னாவது நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், பத்து நாள் ஆச்சு, பதினோரு நாள் ஆச்சு, அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி சான்ஸ்கிரிட்ல வந்து பிரதமை, த்விதீயை, த்ரிதீயை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரயோதசி, சதுர்தசி, இந்த மாதிரி. அப்போ பகவான் அந்த குறிப்பிட்ட திதியில அவதரிக்கிறதுனால அந்த திதிக்கும் பெருமையாயிருக்கு. அப்ப துவாதசி திதியில, துவாதசி திதியில வராகர் அவதரிச்சதுனால அந்த துவாதசி திதியும் பெருமை அடைந்தது வராக துவாதசி. நிறைய துவாதசி வருது, மாசத்துல ரெண்டு துவாதசி வருது, ஒவ்வொரு மாசமும் ரெண்டு துவாதசி வருது, இந்த துவாதசி ஏன் பெருமை அடைந்தது, இது வராக அவதாரம் செய்ததுனால. ஜெய்போலோ பூவராக சுவாமிக்கு, சிவராக தேவ பகவானுக்கு வராக அவதாரம் பண்ணதுனால இந்த துவாதசி பெருமை அடைந்தது. நாளைக்கு திரையோதசி, அது ஏன் பெருமை அடையுது, அது நித்யானந்த பிரபு அவதாரம் செய்ததுனால அந்த திரையோதசி. மாசத்துல ரெண்டு திரையோதசி வருது, எல்லா மாசமும் இரண்டு திரையோதசி, இரண்டு ஏகாதசி, இரண்டு துவாதசி, தசமி, இதெல்லாம் ரெண்டு ரெண்டு வருது, அஷ்டமி நவமி எல்லாம். ஆனா இதுல என்ன பெருமைனா, மாசந்தோறும் அஷ்டமி வருது, அஷ்டமி வந்து ஜனங்க அவ்வளவு கொண்டாடுறது இல்லை, ஆனா கிருஷ்ணர் அவதாரம் பண்ணும்போது அது அஷ்டமி புகழாயிடுது. பொதுவா சமய சடங்கு பண்றவங்க, சமய சடங்கு பண்றவங்க, சமயத்தை பின்பற்றக்கூடியவங்க அஷ்டமி தீதி அன்னைக்கு நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க, ஆனா அந்த அஷ்டமி தீதியில பகவான் அவதரிக்கும் போது அது பெருமையுடையதா இருக்கு. கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ராதாஷ்டமி, ஸ்ரீமதி ராதாரணி தோன்றுனாங்க, கிருஷ்ணர் தோன்றினாரு, ராம நவமி, ராமர் நவமி திதியில தோன்றினாரு. அப்ப என்ன ஆயிடுது, அந்த அமங்கலமான திதி கூட பகவான் அவதாரம் பண்ணும்போது அது புனித மங்கலமாயிருக்கு. அப்போ இந்த ஜட உலக கண்ணோட்டத்துல பார்க்கும் போது, இந்த ஜட உலகத்துல கண்ணோட்டத்துல பார்க்கும் போது மங்களம் அமங்கலம்லாம், ஆனா கிருஷ்ண உணர்வுல பார்க்கும் போது இங்க எல்லாம் மங்களம், அதுவும் கிருஷ்ணரோடு சம்மந்தப்படும் போது அனைத்தும் மங்களம், கிருஷ்ணரோடு சம்மந்தப்படும் போது எல்லாம் அமங்கலம் கூட மங்களாயிடும், மங்களமாயிடும். இந்த ஜட உலக கருத்துப்படி, இந்த ஜட உலக கருத்துப்படி எதையாவது நம்ம அமங்கலம் நினைச்சா கூட அங்க கிருஷ்ணநாமத்தை சொல்லும் போதோ, அங்க கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி பாடும் போதோ, கேட்கும் போதோ அது மங்களமாயிடும். பவித்ரானாம் பவித்ரம்ச்சோ மங்களானாம்ச்ச மங்களம், கிருஷ்ணர் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அப்ப அந்த பகவானை புகழை பாடுறதுனால, அதை கேட்பதால, அவரை வழிபடுறதுனால உடனடியா எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாயிடும். அதனால நாளைக்கு வந்து நித்யானந்த பிரபுவோடைய அவதாரத்தை நம்ம எல்லாம் கொண்டாட இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு வந்து ஆதிவாஸ்னு ஒரு செரமணி, ஆதிவாஸ்னு ஒரு பண்டிகை பண்ணுவாங்க. இந்த ஆதிவாஸ் பண்டிகையோடைய தாத்பரியம் என்னன்னா, நம்மை புனிதப்படுத்திக் கொள்வது, அந்த பண்டிகைக்கு நம்ம ஆயத்தமாகிறது, அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தமாவது. நவதானியங்கள், மஞ்சள், பஞ்சகவ்யம், பசுவுடைய சாணம், கோமியம், அப்புறம் தேன், நெய், அப்புறம் பால், இதெல்லாம் வந்து புனிதப்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த மாதிரிலாம் வச்சு கலசம் கும்பம் எல்லாம் வச்சு அதில் பகவானை வந்து ஆவாகனம் பண்ணி அந்த பண்டிகைக்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஆச்சாரியன் ஆச்சாரியன் ஆன்மீக குருவுடைய திருவடி, ஆன்மீக குருவுடைய திருவடியில் பிரார்த்தனை பண்ணி பூர்வ ஆச்சாரியிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த பண்டிகைக்காக பகவானை ஆராதனை பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி முதல்ல புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு அந்த 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 பண்டிகை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகக்கூடியது, அது ஆதிவாஸ். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆதிவாஸ் பண்டிகை கொண்டாடுறதுக்கு இங்க வந்திருக்கோம், நித்யானந்த பிரபுவுடைய அவதாரம். ஆதிவாஸ் பண்டிகை
அவருடைய கதைகளை கேட்டு கொண்டாடலாம். நம்ம கோயிலில் போனால், நம்ம கோயிலில் போனால் இன்னைக்கு சாயந்தரம் கோயிலில் போனோம்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆதிவாசம் பண்ணுவாங்க, கும்பம்லாம் கலசம்லாம் வச்சு கும்பம்லாம் வச்சு பகவானை ஆவாகனம் பண்ணி நாளைக்கு பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். புனிதப்படுத்து பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ், நம்மளை புனிதப்படுத்திக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கான மனோபாவம் சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளும். நல்ல அமைதியான ஒரு மனோபாவம், தூய்மையான ஒரு மனோபாவம், நிசப்தமான ஒரு மனோபாவம், பகவானுடைய அனுகிரகம் வேண்டிய ஒரு மனோபாவம், அந்த மனோபாவத்தை நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள பண்டிகை காலத்துக்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்வது, அதுதான் ஆதிவாசரமணி. சரி, இப்ப நம்ம நித்யானந்த பிரபு யாரு, அவர் எதுக்காக இந்த பூமியில அவதாரம் பண்ணாரு, அவரை அறிவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், அவருடைய மகிமை என்ன அப்படின்னு ஒரு சில கருத்துக்களை இங்க நம்ம பகிர்ந்துக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு இந்த வகுப்பு வந்து தத்துவார்த்தமா இருக்கும். இந்த தத்துவார்த்தமா இருக்கிறதுனால நீங்க தூங்கிடக்கூடாது, தூங்கிறாதீங்க, கூடுமானவரை கவனமா இருக்க முயற்சி பண்ணுங்க. தூங்கினாலும் பரவாயில்ல, சத்சங்கத்துல வந்து தூங்கினாலும் நன்மைதான், ஏன்னா பக்தர் சங்கத்துல வந்து தூங்குறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, நிறைய பேர் தூக்கமே வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வெளியில நிறைய பேர் தூக்கம் வராம டேப்லெட் எல்லாம் போட்டு தூங்குற இன்ஜெக்ஷன் போடுறாங்க, டேப்லெட் எல்லாம் போடுறாங்க தூக்கம் வரணும்னு. நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம், தத்துவம் பேசும்போது தூக்கம் வரும், அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க தூக்கம் வராம இருக்கிறதுக்கு. ஏன்னா நித்யானந்த பிரபு யாரு, நித்யானந்த பிரபு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தத்துவம் தெரிஞ்சுக்காம அவரை நம்ம உணர முடியாது. பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா பகவானுடைய தத்துவம் என்ன அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தத்துவத்தை அறிந்து கொண்டால்தான் அவருடைய லீலைகளை புரிந்து கொள்ள முடியும். நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த லீலை எப்படி கிருஷ்ணரால பண்ண முடிஞ்சுது, இந்த லீலையை நான் எப்படி நம்புறது, இந்த லீலை எப்படி அவரால் பண்ண முடியுது, இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேள்வி எழக்கூடாதுன்னா நான் அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அவர் யார் என்று தெரிந்து கொண்டால்தான் நித்யானந்த பிரபு, நித்யானந்த பிரபு யார் என்று தெரிந்து கொண்டால்தான் நித்யானந்த பிரபுவால் இப்படி எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள், அதனால அவர் பண்ண முடியும். அப்போ அவருடைய தனித்தன்மை என்ன, அவருடைய உன்னதமான நிலை என்ன, அது சம்பந்தமா நம்ம ஆச்சாரியர்ல என்ன சொல்லியிருக்காங்க, பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு, பூர்வாச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் அவரை பத்தி என்ன சொல்லுது, இதுதான் பிரமாணம். கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரத்தை கொண்டு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, சாஸ்திர பிரமாணம். ரெண்டாவது ஆச்சாரியன், பூர்வ ஆச்சாரியர்கள், ஆச்சாரிய பிரமாணம். மூன்று, ஆன்மீக குரு, ஆன்மீக குரு. இந்த மூன்று விஷயங்களால்தான் நம்ம கிருஷ்ணருடைய தனித்தன்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும். அதனால நித்யானந்த பிரபுடைய லீலைகளுக்கு உள்ள போய் டைவ் அடிக்கிறதுக்கு முன்னாடி, நித்யானந்த பிரபுவின் லீலைகளுக்கு உள்ள போய் நம்ம நீந்துறதுக்கு முன்னாடி அவர் யாரு அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அவர் யாருன்னு பார்த்துட்டா அப்புறம் அவர் லீலையை வந்து உள்ள போய் அனுபவிக்கலாம். ஏன் அவர்னால முடியாது அப்படிங்கிறத அனுபவிக்கலாம். அப்போ ரொம்ப அழகான ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம படிச்சது, சைத்தன்ய சரிதாமிரதம் ஆதி லீலை ஐந்தாவது அத்தியாயத்துல 1 முதல் 10 ஸ்லோகம் வரைக்கும் படிச்சோம். இந்த அத்தியாயத்தோடைய தலைப்பு வந்து ரொம்ப அழகான தலைப்பு, பகவான் நித்யானந்த பலராமரின் பெருமைகள். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பலராமரின் பெருமைகள். அப்ப இந்த அத்தியாயத்துல நித்யானந்த பிரபு யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பௌதிக கிரகங்கள், 7-14 லோகங்கள், பௌதிக கிரகங்கள், இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி யார் இருந்ததா பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடலாம், இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே எங்கிருந்து வந்தது, யார்கிட்ட இருந்து வந்தது, அது யார் சொல்லியிருக்காங்க, யாரை பத்தி சொல்லியிருக்காங்க, எங்க சொல்லியிருக்காங்க, அது பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. நான் பகவத்கீதையில சொல்லியிருக்காங்கன்னு ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். அந்த பகவத்கீதையில தேவல ரசிதர் எல்லாம் பகவத்கீதையில 11-8 சாப்டர்ல இல்ல இல்ல, அது ஓகே, ஈஸ்வரன் பரமகிருஷ்ணன் அது ஓகே, உறுதிப்படுத்துறாங்க. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் உறுதிப்படுத்துறாங்க, பிரமாணமா எடுத்துக்கிட்டாச்சு.
கடவுள் யாரு, இந்த உலகம் யார் படைச்சாங்க, எப்படி படைக்கப்பட்டதுங்கிறது அதுக்கான க்ளூ, அதுக்கான எவிடன்ஸ், அதுக்கான சான்று பகவத்கீதையில் இருக்கு. கடவுள் யாரு, இந்த உலகம் யாரால் படைக்கப்பட்டது, எப்படி படைக்கப்பட்டது, இதெல்லாம் அதுக்கான சான்றுகள் பகவத்கீதையில் இருக்கு. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும், யார் சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல இருக்கு. பராசரப்பட்டர் வந்து இதுல சொல்லியிருக்காரு பத்ம புராணத்துல. நீங்க இன்னும் கேள்வியை சரியா புரிஞ்சுக்கல. இது நாலு சதுர் ஸ்லோகில ஒண்ணு, பகவத்கீதை சதுர் ஸ்லோகி நாலு ஸ்லோகத்துல ஒண்ணு, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதேமா புதாபாவ சமன்விதா. இந்த ஜட உலகமானாலும் சரி, இப்ப நமக்கு இருக்கிறமே இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக லோகமானாலும் சரி, இந்த ஜட உலகம் அந்த ஆத்மீக லோகம் ரெண்டுக்கும் அகம் சர்வஸ்ய பிரபவோ, இது யார் சொல்றா? பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக லோகமானாலும் சரி, இரண்டுக்கும் நானே ஆதாரம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா, இதை யார் அறிந்து கொள்கிறார்களோ, இது யார் இதி மத்வா பஜதேமா, இதை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எனக்கு பக்தி தொண்டு பண்ணுவாங்க. அவங்கதான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் புதாபாவ சமன்விதா. He is the first class intelligent person. இந்த உலகத்திலே வைத்து மிகப்பெரிய புத்திசாலி யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. இந்த ஜட உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் ரெண்டுக்கும் ஆதாரம். இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆன்மீக உலகமானாலும் சரி, ரெண்டுமே கிருஷ்ணர் தான் படைச்சிருக்காரு, அவற்றிருந்தா தோன்றியது. மத்த பரதரம் நான் அந்நியத்கிஞ்சி தஸ்தி தனஞ்சயா, செல்வத்தை வல்பவனே எனது அன்பு அர்ஜுனா, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை. மத்த பரதரம் நான் அந்நியத், மத்த பரதரம் நான் அந்நியத் கிஞ்சித் அஸ்தி இதனம் ஜெயா, மை சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனாய்வ. இந்த துளசி மாலையில துளசி கோத்திருக்காங்க, உள்ளுக்குள்ள ஒரு நரம்பு மாதிரி ஒரு நூல் இருக்கு, அந்த நரம்பு மாதிரி உள்ள நூல்ல தான் இந்த முத்துக்கள்லாம் நிக்குது. துளசி மணிகள்லாம் நான் கழுத்துல போட்டிருக்கிற துளசி மணி இருக்கு இல்லையா, நான் கழுத்துல அணிந்து கொண்டிருக்கிற இந்த துளசி மணியானது அது உள்ள இருக்கிற நூலை சார்ந்து இருக்கிறது. அந்த நூல் கட்டாச்சுன்னா என்னது, மணி பூரா கீழே விழுந்துருது. அது போல அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்திருக்கிறது, அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்திருக்கிறது. அப்போ கிருஷ்ணர் தெளிவா சொல்லியிருக்காரு பகவத்கீதையில, எல்லாமே எங்கிட்ட தான் தொடங்குது, எல்லாத்துக்கும் நான் தான் ஆதாரம். பீஜமாம் சர்வபூதானம் அகிலத்தோட விதையும் நானே, பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக, அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன். மயா தக்ஷேன பிரகிருதி சுயதேச சராச்சரம், என் கடைக்கண் பார்வையை செலுத்தியே நான் பிரபஞ்சத்தை இயக்கி விடுகிறேன். மயா தக்ஷேன பிரகிருதி, அந்த பகவான் இரண்டற்ற ஒன்றேயான பரம்பொருள், பரமசத்தியம், பரம்பிரம்மம், பரம்தாமம், பவித்ரம், அப்பேற்பட்ட பகவான். அவர் தன்னை விஸ்தாரம் செய்து கொள்கிறார். அவரின் முதல் விஸ்தாரம் பலராமர், கிருஷ்ணரின் முதல் விஸ்தாரம் பலராமர். அப்போ ஒரு முறை சீடர்கள்லாம் பிரபுபாதத்தை கேட்டாங்க, பிரபுபாதா எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உங்களுக்கு? இந்த கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் என்ன வித்தியாசம், கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. பிரபுபாடி சீடர்கள்லாம் பிரபுபாட்டை கேட்டாங்க. அதுக்கு பிரபுபார் என்ன பதில் சொன்னாரு, யாருக்கா தெரிஞ்சதா சாட் பாக்ஸ்ல போடுங்க. கிருஷ்ணரும் பலராமரும் இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள் தான், இரண்டற்ற ஒருவர் தான், ரெண்டு பேரும் பகவான் தான், ரெண்டு பேரும் பகவான் தான், ரெண்டு பேருக்கு நிறம் மட்டும்தான் வித்தியாசம். கிருஷ்ணர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், பலராமர் பௌர்ணமி நிலவு போன்ற நிறம். கிருஷ்ணர் பலராமருக்கு என்ன டிஃபரன்ஸு, ஒருத்தர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், ஒருத்தர் பௌர்ணமி நிலவு போல. அதுதான் இங்க ரெண்டாவது ஸ்லோகத்துல பார்த்தோம், சைதன்ய சரிதாமிரதத்துல ஆதிலீலை அந்திய அத்தியாயம் 5 அதுல என்ன சொல்லியிருக்கு, சர்வாவதாரி கிருஷ்ண ஸ்வயம் பகவான், சர்வாவதாரி கிருஷ்ண ஸ்வயம் பகவான், தஹாரத்வி தீய தரஹத்வி தீய தேக ஸ்ரீ பலராம.
தாராக திதியே தேக ஸ்ரீ பலராம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலமாவார். ஸ்ரீ பலராமர் அவரது இரண்டாவது திருமேனி, இரண்டாவது திருமேனி. அப்போ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் ஒன்று, என்ன வித்தியாசம்னா அவர் கிருஷ்ணருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன், பலராமர் கிருஷ்ணருடைய முத விரிவங்கம். அந்த பலராமர் யாரு? பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான். அடுத்தது ஒரு கேள்வி வந்துருமே, என்ன சாமி கதை விடுறீங்க, பகவானே பகவானுக்கு சேவை பண்ணிக்குவாரா? இதெல்லாம் உங்களை மாதிரி திலக்கு போட்டு நாமம் போட்ட ஆள் வேணா நம்பலாம், பகவானே பகவானுக்கு சேவை பண்ணுவாராம், இதை நாங்கள் நம்பணுமாமா. ஏன் அவருக்கு சேவை பண்றதுக்கு ஆளே கிடைக்கலையா? அவருக்கு சேவை பண்ண ஆளே இல்லையா? பாவம் வைகுண்டத்துல யாரும் இல்லை போல இருக்கு, அதனாலதான் அவரே அவருக்கு சேவை பண்ணிக்கிறார். வைகுண்டத்துல யாரும் இல்லை போல இருக்கு. அந்த பழைய சினிமா ஒண்ணு, பழைய சினிமா பக்த பிரகலாதன் ஒரு படம் எடுத்தாங்க, ரொம்ப நல்ல படம், அழகான படம், பழைய சினிமா பக்த பிரகலாதன். அதுல ஒரு பாட்டு உண்டு, வைகுண்ட லோகத்தில் யாரும் இல்லை அங்கு வாழ்ந்து வந்தோரையும் காணவில்லை, வைகுண்ட லோகத்தில் யாரும் இல்லை அங்கு வாழ்ந்து வந்தோரையும் காணவில்லை, நாராயண் நம்பி எங்கிட்ட சண்டை செய்ய வரலே, நங்கை லட்சுமியும் போன இடம் தெரியலன்னு ஒரு பாட்டு, ரொம்ப வேடிக்கையான ஒரு பாட்டு. அந்த இதெல்லாம் பாடுவாங்க அங்க, அந்த படத்துல அந்த பாட்டு வரும். சும்மா ஒரு ஒரு வேடிக்கைக்காக சொன்னேன், நீங்க தூங்க கூடாதுன்னு ஒரு விளையாட்டுக்காக ஒரு பாட்டு. அப்ப அந்த பாட்டுல என்ன சொல்றாங்க, வைகுண்டத்துல யாருமே இல்லை, அதனால ஐயோ பாவம் வைகுண்டத்துல யாரும் இல்ல போல இருக்கு நாராயணனுக்கு சேவை பண்றதுக்கு, அதனால என்ன பண்ணாரு, அவர் அவரே சேவை பண்ணிக்கிறாரு, அவரு அவருக்கே சேவை பண்ணிக்கிறாரு அப்படின்னா. சரி, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம் பலராமர், கிருஷ்ணரின் முதல் விரிவங்கம் பலராமர். ஒருத்தர் சேவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவான், ஒருத்தர் சேவையை செய்யக்கூடிய பகவான், சேவக் பகவான் சேவிய பகவான். ஒருவர் சேவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவான், இன்னொருத்தர் சேவையை செய்யக்கூடிய பகவான். என்ன சுவாமி திரும்பி அதே அதே சொல்றீங்களே, நீங்க பகவானே பகவானுக்கு சேவை பண்ணிக்குவாங்களாம், இதெல்லாம் நாங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? என்ன காரணம் அது? நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். ஏன் பகவானே பகவானுக்கு சேவை பண்றாரு? பகவான் வந்து தண்ணீர் திருப்திட்டுறாங்க ப்ரோ, பகவானுக்கு சேவை செய்ய அவரால் மட்டும்தான், அவரே அவரால் மட்டும்தான் போக முடியும், அதனால அவருக்கு நம்ம எல்லாம் அடிச்சு விட கூடாது. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. அவரு நம்ம மாதிரி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான், நம்ம பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்காக அவரே செய்து காட்டுறார். எஸ், இது ஒரு காரணம். கரெக்ட், இது ஒரு காரணம் எடுத்துக்கலாம். பகவானுக்கு எப்படி சேவை பண்ணணும் பகவானே காமிச்சு கொடுக்குறாரு. ஏன்னா பகவானுக்கு எப்படி சேவை பண்ணணும், அவர் எப்படி திருப்திப்படுத்தணும்னு பகவானே சொன்னாதான் தெரியும், இல்லாட்டி தெரியாது. அப்போ பகவானுக்கு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளுக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்று பலராமர் காமிச்சு கொடுக்குறாரு. அப்படி பலராமர் என்னதாங்க சேவை பண்றாரு, அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா. சரி, இப்ப வந்து ஒரு முதல் சந்தேகம் என்னது, முதல் கேள்விய ஏன் வந்து பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், அப்ப அங்க யாருமே இல்லையா வைகுண்டத்துல? வைகுண்டத்துல இருக்காங்க, லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம், ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள், லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். கோலோக விருந்தாவனத்துல ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் பகவானுக்கு சேவை பண்றாங்க, அதனால கிருஷ்ணர் வந்து வேற அவரு அவரே அவர் அவதாரம் பண்ணி சேவை பண்ணிக்க வேண்டாம். அவருக்கு கிருஷ்ணா அவர் ஆத்மாராமா, தன்னில் திருப்தி அடையக்கூடியவர். இப்போ என்ன யாராவது சந்தோஷப்படுத்தணும்னா வெளியில இருந்து வந்து சந்தோஷப்படுத்தணும், பிரபு நீங்க அப்படிங்க, பிரபு நீங்க இப்படிங்க, பிரபு உங்களை மாதிரி யாரும் கிளாஸ் கொடுக்க முடியாது, உங்களை மாதிரி யாரும் கீர்த்தன் பண்ண முடியாது, உங்களை மாதிரி யாரும் சமைக்க முடியாது அப்படியே தலைமையில ஒரு பெரிய ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். பாத்தீங்களா, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிலாம் தோணும் நமக்கு. ஆனா கிருஷ்ணர் இப்படி சொல்லி எல்லாம் முகஸ்துதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கிருஷ்ணர் தன்னில் திருப்தி அடைபவர், அதனால அவருக்கு யாருடைய தெய்வம் தேவையில்லை, அவர் பூர்ணானந்தன். கிருஷ்ணா பூர்ணானந்தா, ஆனந்தமே சுரூபமானவர், சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்த சுரூபி கிருஷ்ணா. அதனால அந்த கிருஷ்ணரை வெளியிலிருந்து யாரும் திருப்தி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ பகவான் இந்த லோகத்தில் பல்வேறு லீலைகள் புரிவதற்காக தன்னை விஸ்தாரம் செய்து கொள்கிறார். அந்த விஸ்தாரத்தின் முதல் விரிவங்கம் பலராமர், அவரு சேவை பண்ணக்கூடிய பகவான், கிருஷ்ணர் சேவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவான்.
சரிங்க சரி ஓகே ஏதோ நீங்க சொல்றீங்க ஏதோ சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லியிருக்குங்கிறீங்க சரி ஓகே கிருஷ்ணரே பலராமரா வந்தாரு பலராமரே கிருஷ்ணருக்கு சேவை பண்றாரு எல்லாம் இருந்துட்டு போட்டோம் எந்த மாதிரி அவர் சேவை பண்றாரு அடுத்தது பலராமர் எந்த மாதிரி கிருஷ்ணருக்கு சேவை பண்றாரு நீங்க தெரிஞ்சிருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம் ஐந்து விதமான ரசங்களில் பகவானுக்கு பக்தி தொண்டு புரியலாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு ஐந்து விதமான ரசம் என்னென்னது தக்காளி ரசம் மிளகு ரசம் கொள்ளு ரசம் இல்ல நீங்க அங்க போயிடக்கூடாது தக்காளி ரசம் பைனாப்பிள் ரசம் மிளகு ரசம் கொள்ளு ரசம் இந்த ரசம் இல்ல ஐந்து எஸ் பக்தியினுடைய ஐந்து ரசம் இது எங்க சொல்லிருக்கு பக்தியோட ஐந்து ரசம் பக்தி ரச அமிர்த சிந்து பக்தி ரசத்தை அமிர்தம் போல கொடுத்திருக்காரு ரூப கோஸ்வாமி பிரபுபாதன் அந்த பக்தி ரசாமிரத சிந்து சிந்துனா கடல் பக்தி ரசம் என்ற அமிர்த கடல் பக்தி ரசாமிரதம் என்ற புஸ்தகம் ரூபகோசாமி அருளிய பக்தி ரசாமிரத சிந்து என்ற புத்தகம் ஒரு அமிர்த கடல் பக்தியின் அமிர்த கடல் அதுல ஐந்து விதமான ரசங்களை பத்தி சொல்றார் சாந்த தாசிய சக்கிய வாசல்ய மாதுரிய ஐந்து ரசம் இதுல ஒன்றுக்கொன்றும் உயர்வு தாழ்வு உண்டு ஆரம்பத்துல சாந்த ரசம் இந்த சாந்த ரசத்தை காட்டிலும் உயர்ந்தது தாசிய ரசம் அதனை காட்டிலும் உயர்ந்தது சக்கிய ரசம் அதனை காட்டிலும் உயர்ந்தது வாசல்ய ரசம் அதனை காட்டிலும் உயர்ந்தது மாதுரிய ரசம் இந்த ஐந்து ரசங்கள்ல பக்தர்கள் பகவானுக்கு அன்பு தூண்டாற்றலாம் சாந்த ரசம்னா என்னது அதான் என்னது சாந்த ரசம்னா என்னது பகவானை தியானிப்பது பகவானை தியானிப்பது அவரு அவர் வந்து மனதா நினைக்கிறது யோகிகள்லாம் பண்றாங்க இல்லையா யோகிகள் ஞானிகள் அவங்கெல்லாம் பகவானை தியானம் பண்றது சாந்த ரசம் தாசிய ரசம்னா என்னது பகவான் கிருஷ்ணர் என் எஜமானன் நான் அவர் சேவகன் கிருஷ்ண பகவான் நான் அவர் சேவகன் இது தாசிய ரசம் சக்கிய ரசம்னா என்னது நண்பராக கிருஷ்ணருடைய நண்பராக இருந்து சேவைகள் செய்வது அர்ஜுனா அப்புறம் கோலோகத்தில் இருக்கக்கூடிய கோபர்கள் ஸ்ரீதாமா சுதாமா மதுமங்கள் தோத கிருஷ்ணா இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கு சக்கிய ரசம் வாத்சல்ய பாவம் என்பது பெற்றோர் பாவம் யசோதாமா நந்தகோபர் வசுதேவர் தேவகி ஜெகநாத மிஸ்ரர் சச்சி மாதா இதெல்லாம் பெற்றோர் பாவம் மாதுரிய பாவம் பிருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணர் மேல காதல் கொண்டாங்க அதுதான் முதல் தரமானது அப்போ இந்த ஐந்து ரசங்களில் ஒருவர் பகவானுக்கு சேவை செய்யலாம் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யலாம் பகவானோட தொடர்பு கொள்ளலாம் அப்ப பலராமர் என்ன பண்றாரா இந்த ஐந்து சேவைகளையும் செய்கிறார் பலராமர் இந்த ஐந்து சேவைகளையும் செய்கிறார் எவ்வாறு பலராமர் இந்த ஐந்து சேவைகளையும் புரிகிறார் அடுத்த கேள்வி பலராமர் எவ்வாறு இந்த ஐந்து சேவைகளும் கிருஷ்ணருக்கு பண்றாரு சாந்த ரசத்தை பலராமர் எப்படி பண்றாரு பெற்றோர் பாவத்துல மண்ணு சாப்பிட்டப்ப கண்டிக்கிறாரு சாந்த ரசத்தில் பலராமர் எவ்வாறு கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுகிறார் ஒட்டுமொத்த வைகுந்த லோகம் பகவானுடைய பாம்பு படுக்கை பகவான் பள்ளி கொண்டிருக்கிற சேஷநாகம் பாம்பு படுக்கை ஒட்டுமொத்த வைகுந்த லோகம் இங்கு காணக்கூடிய அனைத்தும் கிருஷ்ணருடைய சேவை பகவான் கிருஷ்ணருடைய சேவையில் நாம் எதையெல்லாம் பயன்படுத்துகின்றோமோ அது பலராமரின் விரிவங்கம் கர்த்தால் மிருதங்கம் அப்புறம் தாமம் வைகுந்தம் இதெல்லாமே சாந்தரசம் பலராமர் அந்த சாந்தரசத்திலிருந்து பகவானுக்கு சேவை செய்கிறார் அப்படி தன்னை விஸ்தாரம் செய்து கொள்கிறார் சரி சாந்தம் தாசி ரசம் எப்படி பண்றாரு பலராமர் பலராமருக்கு கால் அமுத்தி விடுவார் பலராமர் கிருஷ்ணருடைய மடியில படுத்துருப்பாரு பலராமர் கிருஷ்ணர் சேவை பண்ணுவார் அப்ப சாந்த தாசி ரசம் எப்படி பண்றாரு பலராமர் அனந்த சேஷன் ஆதிசேஷன் பாம்பு படிக்க இருக்காரு அவர் நிற்கும் போது குடையாக ஆதிசேஷன் குடையா இருக்கிறாரு படுக்கும் போது பாம்பு படுக்கையாடுறாரு உட்காரும் போது நாற்காலி ஆயிடுறாரு இதெல்லாம் சேவகனாக ஆதிசேஷன் அனந்தன் ஆயிரம் ஆயிரம் தலை உள்ள அனந்தன் ஆதிசேஷன் பகவானுடைய சேவகனா இருக்காரு பலராமர் ஆதிசேஷன் என்ற ரூபத்துல பலராமர் ஆதிசேஷன் அனந்தன் என்ற ரூபத்துல அவர் என்ன பண்றாரு பகவானுக்கு சேவை பண்றாரு சேவகனா இருக்காரு அடுத்து சக்கிய ரசம் சாந்த தாசிய
சக்கியம். சக்கியரசம் என்னது? எப்படி சக்கியரசம் பண்றாரு? சக்கியரசம் நண்பனா இருக்கிறது. பகவான் எப்படி நண்பர்? பகவானுக்கு எப்படி பலராம நண்பனா இருக்காரு? அதாவது கோலோக விருந்தாவனத்துல நண்பர்களோடு நண்பராக பலராம சேர்ந்து கொண்டு கிருஷ்ணருக்கு சேவை சாதிக்கிறார். கிருஷ்ணருடைய ஒரு கோபர், கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணரின் கோபர்களுடைய கோபராக பலராமர் இருந்து கொண்டு அவர் சேவை சாதிக்கிறார் நண்பனாக. அப்புறம் வாசல்ய பாவம் சொல்லியிருக்க, அது எப்படி வாசல்ய பாவம்? பலராமர் கிருஷ்ணர் கூட கோபரா இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அண்ணா என்ற முறையில் கிருஷ்ணர் மேல கவனம் செலுத்துறாரு. அதான் போய் சொல்லி கொடுத்தாரு, கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்டாரு. நண்பனா இருந்தா சொல்லி கொடுக்க மாட்டான். ஒரு நண்பன் இன்னொரு நண்பரை காட்டி கொடுக்க மாட்டார். ஏய் சொல்லிடாதரா, இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா அண்ணா என்ன பண்ணுவாரு, இந்த கிருஷ்ணரை தப்பு பண்ணிட்டா அம்மாட்ட சொல்லி கொடுக்கணும். ஏ கிருஷ்ணா நீ மண்ணா சாப்பிடுற, இரு அம்மாட்ட போய் சொல்ற. அப்போ பலராமர் கேர் பண்ணிக்கிறார். இது வாசல்ய பாவம், பகவான் மேல கேர். பகவானை கவனித்துக் கொள்ள வேண்டும், பகவான் மேல ஒரு தனி கவனம் இருக்கணும், அவருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, அவரை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு வாசல்ய பாவம், குழந்தைகள் மேல உள்ள அன்பு பரிமாற்றம். அது போல அண்ணா என்ற முறையில, பலராமர் அண்ணா என்ற முறையில கிருஷ்ணர் மேல வாசல்ய பாவம் கொள்றாரு. கோபர்கள் முறையில் நண்பனா இருக்காரு, ஆதிசேஷன் முறையில சேவகனா இருக்காரு, ஒட்டுமொத்த வைகுந்தமும் தாசி ரசத்துல பண்றாரு. தன் மாதுரிய ரசம், மாதுரிய ரசம் எப்படி பண்றாரு பலராமர்? அனங்க மஞ்சரி, அனங்க மஞ்சரி என்று கோபியாக தன்னை விஸ்தாரம் செய்து கொண்டு அனங்க மஞ்சரி ஸ்ரீமதி ராதாராணியின் சகோதரி. அப்ப ஸ்ரீமதி ராதாராணியுடைய சகோதரியாக அனங்க மஞ்சரியாக பலராமர் தன்னை விஸ்தாரம் செய்து கொண்டு கிருஷ்ணர் மேல மாதுரிய பாவம் ஐந்து ரசங்களை வெளிப்படுத்துறாரு. பலராமர் கிருஷ்ணரிடத்துல இந்த ஐந்து ரசங்களை வெளிப்படுத்துறார். அப்படி ஒரு அன்பு பரிமாற்றம். பலராமருடைய ஒரே குறிக்கோள் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது. பலராமரின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது. அப்ப பகவான் எப்பொழுதெல்லாம் இந்த பூமியில் அவதாரம் செய்யறாரோ, பகவான் எப்பெல்லாம் இங்க இறங்கி வராரோ, அப்ப பலராமரும் கூட வர்றார். கிருஷ்ணரா வந்தப்போ பலராமர், ராமரா வந்தப்போ லக்ஷ்மணா. ஆனா என்ன பிரச்சனை? லக்ஷ்மணனால ராமருக்கு சந்தோஷம் கொடுக்க முடியல. லக்ஷ்மணரால ராமருக்கு, ஏன்னா ராமாயணம் முழுவதும் ராமர் பல்வேறு அசௌகரியங்களை ஏத்துக்கிட்டார். நிறைய அசௌகரியங்களை ஏற்றுக்கொண்டு தர்மத்துக்காக வேண்டி நிறைய கஷ்டங்களை ஏத்துக்கிட்டார். தர்மமே சொரூபமானவர் ஸ்ரீராமர். சீதாதேவி பிரிந்தாரு, திரும்பி காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றாரு. லக்ஷ்மணனுக்கு பெரும் வேதனை. இதையெல்லாம் லக்ஷ்மணனால பொறுத்துக்கொள்ள முடியல. ஏனென்றால் லக்ஷ்மணன் சேவை செய்யக்கூடிய பகவான். ஒருவர் சேவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவான், இனி ஒருத்தர் சேவையை செய்யக்கூடிய பகவான். அப்ப ராமருக்கு சேவை செய்வதற்காக இளையான், இளைய சகோதரனாக லக்ஷ்மணன் வந்தாரு. ஆனா வாழ்நாள் முழுவதும் தன் பிரபுவுடைய கஷ்டங்களை கண்டு அழுது கொண்டிருந்தார். அப்ப லக்ஷ்மணன் என்ன முடிவு பண்ணாரு? இனிமேற்கொண்டு இவருக்குன்னா இனிமேற்கொண்டு இவனுக்கு நான் தம்பியாவே வரமாட்டேன். ஏன்னா தம்பியா வந்துட்டா அவரு சொல்றதை நான் கேட்கணும், அண்ணனா வந்துட்டா நான் சொல்றது அவர் கேட்கணும். இதுதான் தர்மம், இதுதான் உலக வழக்கம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அப்பா அம்மா சொன்னாலே கேட்க மாட்டாங்க, அப்புறம் எங்க அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லி கேட்கும். இன்னைக்கு அப்பா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தாத்தா பாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அத்தை மாமா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் மனம் போன போக்குல, பிள்ளைகள் ஒரு பக்கம், பெற்றோர்கள் ஒரு பக்கம், தாத்தா பாட்டி ஒரு பக்கம், ஆளுக்கு கையில ஒரு மொபைல் போனு. இப்ப யார் எல்லாம் எதை கேட்கறாங்க? மொபைல் போன்ல என்ன சொல்லியிருக்கோ அதான் கேட்பாங்க. மொபைல் போன் என்ன சொல்லுதோ அது காண்பிக்கக்கூடிய வழியில போயிட்டு இருக்காங்க. அதை டச் பண்ணி அப்படியே அதை தொற்று வியாதி, தொழு வியாதி ஆயிடுச்சு. மொபைல் போனை தொட்டு அது தோல்வியாதி ஆயிடுச்சு. அதுல என்னாச்சு? எனக்கு தாத்தா பாட்டி வேண்டாம், எனக்கு அப்பா அம்மா வேண்டாம், எனக்கு அண்ணா வேண்டாம், யாரும் வேண்டாம், எனக்கு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும். ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட்டா ஏமாத்திரும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அப்போ ஒரு காலத்துல அண்ணன் என்ன சொன்னாரோ அதுவே தர்மம் என்று வாழ்ந்தார்கள். ராமர் என்ன சொன்னா அது தர்மம், ராமருக்கு மேல ஒரு அதிகாரி இல்லை. அவ்வாறே பரதனும் லக்ஷ்மணனும் சத்ருகனும் வாழ்ந்தார்கள். யுதிஷ்டர் என்ன சொன்னாரோ அதுதான் தர்மம், அது நல்லதே இல்லைனாலும் அது பொறுத்துக்குதான் வேணும். யுதிஷ்டர் என்ன சொல்றாரோ அதுவே தர்மம். அந்த மாதிரிதான் பாண்டவர்கள் ஐவரும், மீதி நால்வரும் யுதிஷ்டருக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க. சூதுல போனாரு, எல்லாத்தையும் பணம் வச்சாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு, ஆனாலும் பொறுத்துக்கிட்டாங்க.
அப்பவும் யுதிஷ்டர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்ன சொல்றாரோ லக்ஷ்மண ஃபாலோ பண்ணாரு, அதனால லக்ஷ்மணரால ராமர சந்தோஷப்படுத்த முடியும். அப்ப லக்ஷ்மண முடிவு பண்ணாரு, நெவர் நெவர் எவர் இனி ஒரு அவதாரம் வந்தா இவருக்கு நான் வந்து தம்பியாக வரமாட்டேன். எந்த பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் வந்தாங்களோ, எந்த பகவான் ராமரும் லக்ஷ்மணரும் வந்தாங்களோ, அவர்களே சைதரரும் நித்யானந்தரும். பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சிசுத ஹோய் லசை பலராம் ஹோயில நித்தாய். பிரஜேந்திர நந்தன் பிருந்தாவன கிருஷ்ணர் சச்சி மாதாவின் புதல்வராக கௌரங்கராகவும் பலராமர் நித்யானந்தராகவும் நித்யானந்தமும் தோன்றினாங்க. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌட தேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல, சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல ஸ்ரீ கௌரங்கரும் நித்யானந்தரும் இந்த பூமியில தோன்றினாங்க. ஜெய ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி, ரெண்டு பேர் தோன்றினாங்க. இந்த அவதாரத்துல என்னாச்சு, நித்யானந்த பிரபு முன்னாடி வந்துட்டாரு. நித்யானந்த பிரபு முதல்ல வந்தாரு, இப்ப நித்யானந்தர் திரேதர்சி, அடுத்தது கௌர பூர்ணிமா. அப்ப முதல்ல நித்யானந்த பிரபு, மகாபிரபு இந்த பூமியில தோன்றதுக்கு முன்னாடியே சில வருடங்களுக்கு முன்பாகவே நித்யானந்த பிரபு அவதாரம் செய்து விட்டார். ஏன்னா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார், நான் எங்காவது பின்னாடி வந்து அவருக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாம அவர் துன்பப்படுறதை பார்த்து நம்மளால துன்பம் அனுபவிக்க முடியாது. பகவான் துன்பப்படுறத ஒரு பகவான் துன்பம் அனுபவிக்கிறத இனி ஒரு பகவானால பாத்துக்க முடியாது. அப்ப இந்த பகவான் என்ன முடிவு பண்ணாரு, இவர் சேவை செய்யக்கூடிய பகவான், இவர் அவதரிப்பதே சேவை செய்வதற்காக, நான் ஓரொரு யுகம் தோறும் நான் ஓரொரு தடவும் பகவானோட அவதாரம் செய்வேன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதெல்லாம் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்ப நானும் உடன் செல்வேன், அவருக்கு சேவனம் செய்து காண்பிப்பேன், அவருடைய சேவகனாக இருப்பேன். அப்போ ஒரு அன்னைக்கு பேசிட்டு அத்வைதருடைய கதையில, ஒரு மகாபிரபு ரெண்டு பிரபு, ஒரு மகாபிரபு ரெண்டு பிரபு, அத்வைத பிரபு நித்யானந்த பிரபு, இவங்க ரெண்டு பேரும் விஷ்ணு தத்துவம், பகவான் கிருஷ்ணா அவரும் விஷ்ணு தத்துவம், இந்த மூணு பேர் விஷ்ணு தத்துவம். ஆனா இந்த மூணு விஷ்ணு தத்துவத்துல என்ன விசேஷத்தன்மைனா, ஒரு பகவான் முழுமுதற் கடவுள், அந்த முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுயம் பகவானுக்கு இந்த இரண்டு பகவான்களும் சேவை செய்கிறார்கள். இதுதான் இந்த தத்துவத்தோடைய பகவானுடைய தத்துவம். அப்போ பலராமர் தன்னை ஐந்து விதங்களில் விஸ்தாரம் செய்து கொள்கிறார்னு பார்த்தோம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல பகவான் பலராமர் தன்னை ஐந்து விதத்துல விஸ்தாரம் பண்ணிக்கிறாரு. மூல சங்கர்ஷ்ணர், கார்ணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போ சாய் விஷ்ணு, சேசநாகா, ஷீரோத சாய் விஷ்ணு அண்ட் சேசநாகா, ஐந்து விதத்துல தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறார். மூல சங்கர்ஷ்ணர், எல்லா அவதாரத்துக்கும் மூலம் மூல சங்கர்ஷனா, கிருஷ்ணா முதல்ல கிருஷ்ணர், கிருஷ்ணர் இருந்து பலராமர், பலராமர் இருந்து மூல சங்கர்ஷனா, மூல சங்கர்ஷ்டர் இருந்து வாசுதேவ சங்கர்ஷா பிரத்யும்னா நிறுத்தா, திரும்பி இவங்க நாலு பேர் வாசுதேவ சங்கர்ஷா பிரத்யும்னா நிறுத்தா. இப்படிதான் எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பான்ஷன், அம்சம் அம்சத்தோடைய அம்சம், அவதாரம் அவதாரத்தோடைய அவதாரம், இப்படி எல்லாம் இந்த அவதாரங்களுக்கெல்லாம் அவதாரம், இந்த அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம், அதுதான் அற்புதமான ஸ்லோகம். இது நீங்க இந்த ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. நாளைக்கு நீங்க புஷ்பாஞ்சலி பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க புஷ்பாஞ்சலி செய்யலாம். எல்லா அவதாரங்களுக்கும் அவர் அவதாரமா இருக்கிறார். சங்கர்ஷனா, கார்ணோதகசாயி, கர்போதிசாயி, பிரயோதிசாயி, சேஷஸ்ய யஷாம்ச கலாச்ச நித்யானந்த ராமாக்கிய சரணம் மமஸ்து. நித்யானந்த ராமர் எப்போதும் என் மனதில் நினைவில் இருக்கும் நிற்பாராக. சங்கர்ஷ்ணர் சேஷநாகம் காரணக்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பள்ளி கொண்டிருப்பவர், கர்ப்பக்கடலில் பள்ளி கொண்டிருப்பவர், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவர், இவர்களெல்லாம் ஆகிய அனைவரும் அவரது அம்சங்களும், அவரது அம்சங்களும் அவர் அவர் அம்சங்களின் அம்சங்களும் ஆவார். ஜெய ஸ்ரீ நித்யானந்த பலராம் கி, நித்யானந்த பிரபுடைய தத்துவம். அப்ப அவரு பலராமர், பலராமர் இருந்து வேறானவர் அல்ல. அந்த நித்யானந்த பிரபு கௌட தேசம், மேற்கு வங்காளத்துல கௌட தேசத்துல ஏக சக்கரான்னு ஒரு இடம், நீங்க யாராவது போயிருந்தீங்கன்னா சேட் பாக்ஸ்ல போடலாம். ஏக சக்கரா ரொம்ப அழகான கிராமம், ராதா தேசம் சொல்லுவாங்க அந்த இடத்த. ஏக சக்கரம் யாராவது போயிருக்கீங்களா, போயிருந்தா நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். பாண்டவர்கள் வனவாசின் போது அங்க தங்கியிருந்தாங்க, பாண்டவர்கள் வனவாசத்தின் போது அந்த கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். விஜய மாதாஜி போயிருக்காங்க, சுபானந்த பிரபு போயிருக்காங்க, ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. புனித ஸ்தலத்துல எல்லாம் புனிதமானது ஏக சக்கரதா. பகவான் பலராமர் நித்யானந்த பிரபு, நித்யானந்த பலராமர் அவதாரம் செய்ததுனால அது புனித நிலங்கள் எல்லாம் புனிதமானது. அதாவது
என்ன ஒரு வழக்கம்னா, கங்கை நதி, கங்கை நதி எங்க ஒழுகுகிறதோ, கங்கை எங்க ஓடுதோ அந்த இடம் புனிதமானது. கங்கா நதி எங்க ஓடுதோ அந்த இடம் புனிதமானது. ஆனா சைதன்ய மகாபிரபு என்ன செய்தார்னா, கங்கை நதி ஓடாத இடத்திலும் தன்னுடைய தூய பக்தர்களை, கங்கை நதி ஓடாத இடத்திலும் தனது தூய பக்தர்களை தோற்று வைத்து அந்த இடத்தையும் புனிதஸ்தலத்தையெல்லாம் புனிதஸ்தலமாக்கிட்டார். அப்ப சைதன்யமா அப்படியே சகாக்கள் கங்கை நதி ஓடாத இடத்துலயும் தோன்றி இருந்தாங்க, அந்த இடமும் புனிதஸ்தலம் ஆயிடுச்சு. அந்த தூய பக்தருடைய தாமரை பாதம், அந்த தூய பக்தருடைய தாமரை பாதம் அங்க பயந்ததுனால, அவங்க அங்க தோன்றியதுனால அந்த இடமும் புகழுக்குரியதா. அப்ப ஏக சக்கர தாமம், ஏக சக்கர தாம், அந்த ஏக சக்கர தாமத்துல நித்யானந்தபுரம் அவதாரம் செய்தாரு, அதனால அது புனிதஸ்தலத்தில எல்லாம் புனிதஸ்தலமானது, அது புனிதஸ்தலத்தில எல்லாம் புனிதஸ்தலம். நித்யானந்த ராம் ஜய நித்யானந்த ராம், நித்யானந்த ராம் ஜய நித்யானந்த ராம், நித்யானந்த ராம் ஜய ஏக சக்கரதா, நித்யானந்த ராம் ஜய ஏக சக்கரதா, நித்யானந்த ராம் ஜய நித்யானந்த ராம், நித்யானந்த ராம் ஜய நித்யானந்த ராம், நித்யானந்த ராம் ஜய ஏக சக்கரதா, நித்யானந்த ராம் ஜய ஏக சக்கரதா. அது ஏக சக்கர தாமத்துல மேற்கு வங்காளத்துல ஏக சக்கர தாமத்துல நித்யானந்த பிரபு அவதாரம் செய்தார். ஹதாய் ஓஜா அப்படின்னு ஒரு பெரும் பண்டிதர், ஹதாய் ஓஜா, ஹதாய் பண்டிட், பத்மாவதி என்ற தம்பதிகள். அது ஏக சக்கர தாமத்துல ரொம்ப சிறந்த பக்திமான், ரொம்ப புனிதமான குலத்துல பிறந்தாரு ஹதாய் ஓஜா. அந்த ஹதாய் ஓஜா என்ற பண்டிதருக்கும் பத்மாவதி என்பவருக்கும் குழந்தையாக பிறந்தார் நித்யானந்த பிரபு. நல்ல பௌர்ணமி மாறி தேஜஸும் தாமரைதல் போல கண்களும் அழகான சுருள் கூந்தலும் வெண்ணையை போல தேகம், வெண்ணெய் எப்படி சாஃப்டா இருக்கும், வெண்ணையை தொட்டா அப்படி சாஃப்டா இருக்கும், பியூர் ஒயிட், அது போல ஒரு குழந்தை. ஏக சக்கரா தாமத்தில் அனைவரும் கொண்டாடினார்கள். இப்படி ஒரு குழந்தை, ஹதாய் ஓஜாவுக்கும் பத்மாவதிக்கும் இப்படி ஒரு குழந்தை. நிதாய், நிதாய், கௌரங்கர் நிமாய், இவர் நிதாய், நிதாய், நிதாய்னு செல்லமா கூப்பிடுவாங்க. ஹதாய் ஓஜாவுக்கு இப்படி ஒரு அழகான குழந்தை, அப்படி இருக்கு, பொன் நிறமும் பால் போல வெண்மை, வெண்ணெய் போல நிறம், மிருதுவான அழகழகான சுருள் கூந்தல், என்ன அழகு அப்படின்னு அந்த குழந்தைய எல்லாரும் வந்து பாராட்டி கொண்டாடுறாங்க. அனைத்து ஐஸ்வர்யமும் நித்யானந்த பிரபு ஏக சக்கர தாமத்தில் தோன்று போது இந்த பூமியின் அனைத்து ஐஸ்வர்யங்களும் நிரம்பி விழுந்தது. தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், இயற்கை வளங்கள் அனைத்தும் செழுமையாக, பசுமையாக, செழுமையாக, அனைத்தும், அனைத்து நட்சத்திரங்களும் புனிதமாக, மங்களகரமாக, எங்கு பார்த்தாலும் மங்களமும் செழுமையும், எல்லோர் இதயத்திலும் குதூகலம், எல்லோருடைய இதயத்திலும் குதூகலமும் ஆனந்தமும். அவருடைய பேர் என்ன? நித்யானந்தா. நித்யானந்தா என்னது போச்சு, இந்த பேரை, இந்த பேரை கேட்டாலே தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் எங்களை மாதிரி உள்ள சாதுக்களுக்கு எல்லாம் பிரச்சனை தான். நான் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தேன், பஸ்ல போயிட்டு இருந்தேன், பின்னாடி ஒருத்தர் ஏதோ நித்யானந்த சாமி போறாரு அப்படின்னாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல நித்யானந்த சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தனி ஒரு நாடே உருவாக்கிட்டாரு, கைலாசன் ஒரு நாடே உருவாக்கிட்டாரு. அதனால இன்னைக்கு நித்யானந்த பிரபு, நித்யானந்தன் நீங்க பேரை சொன்னா கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு, என்ன பண்றது. அதனாலதான் நித்யானந்த பலராமர், நித்யானந்த பிரபு அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறோம். என்ன பண்றது, கலியுகம் இல்லையா. அப்ப நித்யானந்தம்னு என்ன அர்த்தம்? நித்தியமான ஆனந்தத்தை தரும், நித்தியமான ஆனந்தத்தை தரும். அப்ப நித்தியமான ஆனந்தம் எங்க இருக்கு? பகவான் கிட்டதான் இருக்கு. அப்போ நித்யானந்த பிரபுவுடைய, நித்யானந்த பிரபுவனுடைய தாமரை திருவடிகள் யாராவது பற்றி கொண்டா என்ன நடக்கும்? அவர்களுக்கு நித்தியமான ஆனந்தம் கிடைக்கும், நித்தியமான ஆனந்தம். எப்பொழுதும் அதை லயிச்சிருக்கலாம். யார் ஒருவர் நித்யானந்த பிரபுனுடைய தாமரை திருவடிகளை பற்றி கொள்கிறார்களோ அவருக்கு நித்தியமான ஆனந்தம் எப்பவுமே. ஏன்னா அவரு குரு தத்துவம், பகவான் பல்வேறு தத்துவம் இருக்கு, நாம தத்துவம், குண தத்துவம், லீலா தத்துவம், புருஷ தத்துவம், விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம், பிரேம தத்துவம், பிரம்ம தத்துவம், இது மாதிரி பல்வேறு தத்துவங்கள் உண்டு பகவானிடம், பல்வேறு தத்துவங்கள். அந்த தத்துவத்துக்கெல்லாம் ஆதாரம் அதுவா தத்வதக, தத்வதர்ஷி. ஸோ அந்த பகவான் தத்துவத்துக்கெல்லாம் ஆதாரமானவர், அவர் பல்வேறு தத்துவங்கள் அவற்றிருந்து தோன்றுது,
அதுல ஒரு தத்துவம் குரு தத்துவம். அப்ப நித்யானந்த பிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா இருந்தாலும் அவர் ஆச்சாரிய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு குருவாக அகிலத்துக்கு குருவா இருக்கார். மகாபிரபுவை தரக்கூடியவர் நித்யானந்த பிரபு, அவரே ஆதி குரு. மகாபிரபுவை நமக்கு தரக்கூடியவர், மகாபிரபுனுடைய தாமரை திருவடிகளை நமக்கு தரக்கூடியவர், மகாபிரபுனுடைய பிரேமத்தை நமக்கு தரக்கூடியவர், மகாபிரபுனுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு தரக்கூடியவர். அதனால அந்த நித்யானந்த பிரபுடைய தாமரை திருவடிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஓ நித்யானந்த பிரபு, நீங்க சைதன்ய மகாபுரு மிக பிரியமானவங்க, நீங்க முழுமுதற் கடவுள், நீங்க பகவானுக்கு சேவை பண்றதுக்காகவே தோன்றி இருக்கிறீங்க, உங்களுடைய கருணை காரணமற்றது, எல்லையற்ற கருணை உடையறீங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களுக்கும் மகாபிரபு மேல அன்பு வரணும். ரொம்ப 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 கருணை வாய்ந்தவர் நித்யானந்த பிரபு. சமுதாயத்துல ரொம்ப கடைநிலையான வீழ்ந்த கீழ்நிலையான ஆத்மாக்களை விடுவிக்கக்கூடியவர், கடைநிலை ஆத்மா. குடிகாரங்க, கொள்ளக்காரங்க, மது அருந்தவங்க, நேச்சர் எவனா எப்பேற்பட்டவனா இருந்தாலும், பாவிகள் எல்லாம் கடை தெளிந்த பாவியா இருந்தாலும், கீழ்நிலையான ஆத்மா, வீழ்ந்த ஆத்மாக்கள், கடைநிலையான ஆத்மாக்களுக்கும் கருணை காண்பிப்பதற்காகவே பலராம நித்யானந்தர் அவதாரம் பண்ணியிருக்கார். யாரு பலராமர் அவதாரம் செய்து தண்டனை கொடுத்திருக்காரு? பலராமர் நிறைய பேரை தண்டிச்சிருக்காரு, கௌரவர்களுடைய அகங்காரத்தை போக்கியிருக்காரு. எப்ப நடந்தது கௌரவருடைய அகங்காரம் சொல்லுங்க. கிருஷ்ணரோட பையனை வந்து அவங்க எடுத்து கௌரவர்கள் எடுத்துட்டு அந்த பொண்ணு உசா இல்ல, அது இல்ல. சரி, நீங்க யாரோ சாட் பாக்ஸ்ல போடலாம். எப்ப வந்து பலராமர் கௌரவர்களுடைய அகங்காரத்தை போக்குனர்? அந்த ஒரு காவேரி கங்கை அந்த இதுக்கு வரும்போது கல்யாண சாம்பனா யாரோ பொண்ண துரியோதனுடைய பொண்ண வந்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. வசதி வபுசி விசதே வசனம் ஜலதாபம் ஹலஹதி பீதி மிலித யமுனாபம் ஹலஹதி பீதி மிலித யமுனாபம். யமுனிட்ட சொன்னாரு, ஏ யமுனா, என் முன்னாடி வரல, உன்னை ரெண்டா பொல கிழிச்சிடுவேன். அது மட்டும் இல்ல, அந்த ஹல ஹலாதர ஹலாயுதபாணி ஹலாதர என்ன பண்ணாரு, அஸ்தினாபுரத்தை கலப்பை கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் கங்கையில போட்டுருவார், பீஸ் பீஸ் ஆக்கிடுவார். ஹலதர வசதி வபுசி விசதே வசனம் ஜலதாபம் ஹலஹதி பீதி மிலித யமுனாபம் கேசவது தா ஹலதர ரூபா கேசவது தா ஹலதர ரூபா ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே. ஹலாதரன் என்ன நடந்தது ஒரு முறை, சாம்பன், சாம்பன் யாருடைய பையன், ஜாம்பவதியோட பையன், சா அம்பா. எப்பவுமே அம்மாவுடைய முந்தானையை பிடிச்சுக்கிட்டே அம்மா கூட இருப்பார், அதனால ஒரு சாம்பான்னு பேர் வந்துச்சு சாம்பா. சாம்பன் என்ன பண்ணாரு, ஒரு நாள் துரியோதனுடைய சபையில போய் அவருடைய மகளுடைய சுயம்பரத்துல அவளை கடத்துறதுக்காக முயற்சி பண்ணார், அந்த சுயம்பரத்துக்கு போனார். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கௌரவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து சாம்பனை சிறைப்பிடிச்சிட்டாங்க. அது வந்து யாதவர்களுக்கு தெரிய வந்தது, ஒரு பெரிய யுத்தம் தொடங்க போகுது. அப்ப பலராமன் என்ன சொன்னார், இந்த யுத்தம் தேவையற்றது, கௌரவர்களும் யாதவர்களும் ஒன்னா ஒரே குடும்பத்தாரா பழகிறோம், எல்லாம் சொந்தக்கார மாமா மச்ச மாதிரி தான், எதுக்கு போய் சண்டையெல்லாம் போட்டு, நான் போய் சமாதானம் பேசுறேன், நான் போய் சமாதானம் பேசுறேன், சமாதானம் போய் சண்டையெல்லாம் போட வேண்டாம், ஏன் தேவையில்லாம சண்டையெல்லாம் போட்டு யானை குதிரையெல்லாம் செத்து போய் விட்டுருங்க, பரவாயில்ல வேண்டாம் விட்டுருங்க. அப்ப பலராமர் ஹஸ்தினாபுரத்துக்கு வராரு, துவாரகையிலிருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வராரு. பலராமர் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோடனே எல்லாரும், பீஷ்மர், துரோணர், துரியோதனா, அஸ்வத்தாமா, சகுனி, எல்லாரும், கர்ணா, எல்லாரும் போய் அவர் வரவேற்கிறாங்க. நல்லா பூஜை பாத்திரங்கள்லாம் கொண்டு போய் பலராமருக்கு ஆர்த்தி எல்லாம் பண்ணி பலராமரை புகழ்ந்து, பலராம பிரபு நீங்க எங்க இடத்துக்கு வந்து நாங்க செஞ்ச பாக்கியம் ஊன்னு எல்லாம் பண்ணாங்க. பலராமர் சொன்னாங்க, சரி ஓகே, ஏதோ நடந்து போச்சு, சாம்ப நீங்க வந்து சுயம்பரத்துல வந்து ஒரு குழப்பம் ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல விட்டுருங்க, சாம்ப நண்புங்க நான் அழைச்சிட்டு போறேன். உடனே கோவம் வந்துருச்சு கௌரவர்களுக்கு, அது எப்படி இந்த யாதவர்களுக்கு என்ன துணிச்சல், எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, நாங்க பார்த்து அவங்களுக்கு ராஜ்யம் கொடுத்து ஆச்சா மோச்சா, தேவையில்லாதெல்லாம் பேசணும், தேவையில்லாதனா பேசினாங்க. கிருஷ்ணரே குறைவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணரை இகழ்ந்து பேச ஆரம்பித்த உடனே பலராமர் கோவது, கண்களெல்லாம் சிவந்தது, கண்களெல்லாம் சிவந்தது. பலராமர் தன் ஏற்களப்பை எடுத்துட்டாரு. ஓ குருவம்சத்தினரே, உங்களுக்கு இவ்வளவு அகங்காரம் உண்டோ, அகங்காரம் கர்வமும் துளி கூட இருக்க கூடாது,
உங்களுடைய அகங்காரத்தை நான் உள்ள உண்டு இல்லை நாக்கிடுறேன். இன்னைக்கு ஏர்க்குழப்பை எடுத்து ஹஸ்தினாபுரத்தை வந்து ஒரு குத்து குத்தி அந்த நிலத்தை அப்படி தர தரன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டார். பலராமர் ஏர்க்குழப்பை எடுத்தார், ஹலாதரன் அப்படி எடுத்து முசலாதரன் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு அட்டி அடிச்சார். ஹஸ்தினாபுரத்தை பிடிச்சு தர தரன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டார். கொண்டு போய் யமுனையில தூக்கி கங்கையில தூக்கி போட்டார். அப்ப சரணாகதி பண்ணாங்க, ஐயா பலராமர் பிரபு எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம், நீங்க ஊர்வசியும் கூட்டிட்டு போங்க, சாம்பனையும் கூட்டிட்டு போங்க, எல்லாரையும் கூட்டு போங்க அப்படின்னு ஊர்மிளா ஊர்மிளான்னு ஒரு விஷயம் பேர் மறந்து நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணிட்டேன். எங்களுடைய வீண் அகங்காரத்தினால எங்க பதவியினால நாங்கள் உயர்ந்த குல பிறப்புனால வீண் கர்வம் கொண்டிருந்தோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சரணாகதி பண்ண. அந்த பலராமர் ரோமஹர்ஷ்ண சூதா என்ற பிராமணன் பலராமர் தீர்த்த யாத்திரையின் போது எழுந்து நிக்காம கர்வம் கொண்டிருந்தான் தன் பிராமணன் என்ற பிறப்புனால. பலராமர் என்ன பண்ணாரு, ஒரு தர்ப புள்ளத்து பிடிச்சு அவர் மேல போட்டார், அவ்வளவுதான், அவனை வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சிட்டார் ரோமகிருஷ்ணன். அந்த மாதிரி பலராமர் யாரேனும் தலைக்கணம் அகங்காரம் கர்வம் கொண்டிருந்தால் பலராமர் மன்னிக்க மாட்டார். வீண் அகங்காரம் கொண்டிருக்கிறவங்க, தலைக்கணம் பிடிச்சவங்க, கர்வம் பிடிச்சவங்க, அவர்களை ஒருபோதும் பலராமர் மன்னிக்க மாட்டார். அந்த பலராமர் யாரு ஹலாதரனா வந்தாரோ, யாரு அதர்மத்துல போறவங்கள தண்டித்தாரோ, யாரு வந்து அகங்காரம் கர்வம் கொண்டவங்கள தண்டிக்கிறாரோ, அந்த பலராமர் அதே அகங்காரம் கர்வம் பிடிச்சு அவருடைய காலில் போய் விழுறாங்க, நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திர சொல்லுங்க. அப்போ பலராமரின் கருணை சுரூபம் நித்யானந்த பிரபு. பலராமர் பலராமர் கருணையே உருவானவர்னா அது நித்யானந்த பிரபு. எந்த பலராமர் அசுரகுணம் படைத்தவர்களை தண்டித்தாரோ, எந்த பலராமர் அசுரகுணம் படைத்தவர்களை தண்டித்தாரோ, அந்த பலராமர் அசுரகுணம் படித்தவங்களுக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக வந்தார். குலகாரன், கொள்ளக்காரன், மனிதர்களே கடைநிலையானவன், ரொம்ப பாவகரமான வாழ்க்கை, எண்ணற்ற சான்றுகள் உண்டு. அதை அடுத்தடுத்து நம்ம அடுத்து வரக்கூடிய சத்சங்கத்துல ஃப்ரீயா இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கலாம். நித்யானந்தபுடைய கருணை எப்படியெல்லாம் நடந்தது, எப்படிலாம் நித்யானந்த பிரபு காரணமற்ற கருணை கடல், வீழ்ந்த ஆன்மாக்களுக்கு ஒரே அடைக்கலம் நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு அவரை விட கருணை வாய்ந்தவர் யாரு இருக்க முடியாதுன்னு அழகா பாடிட்டார் லோச்சனதாஸ் தாக்கூர். பரம கருணா பகுதுஜனா நிதாய் கௌரச்சந்திரா சபாவதாரா சரசிரோமானி கேவல ஆனந்த கண்டா. இந்த ரெண்டு பேரும் சைத்தன்யர் நித்யானந்தர் பரம கருணா, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. துயிஜனா ரெண்டு பேர், துயினா ரெண்டு, ரெண்டு பேர் கேவல ஆனந்த் வெறுமனி சந்தோஷம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல, வெறுமனி சிம்பிளி சாட்டிஸ்பை சந்தோஷம் கொடுக்கறதா. பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நிதாய் அவர் நாமத்தை பாடுங்க, அவர் நாமத்தை பாடுங்க. அப்போ நித்யானந்த பிரபு கருணையின் சொரூபம், காரணமற்ற கருணையின் சொரூபம் நித்யானந்த பிரபு. யாரு பலராமரா வந்து அசுரலை தண்டிச்சாரோ, யாரு லக்ஷ்மணாக வில்லும் பம்பும் ஏந்தி அசுரலை தண்டித்தாரோ, அந்த பலராமன் லக்ஷ்மணன் நித்யானந்த பிரபுவாக பாவிகள் காலில் விழுந்து கேட்கிறாங்க நாம ஜபம் பண்ணுங்க. பாவிகள் மனிதர்லேயே கடனிலானவங்க, மோசமானவங்க, கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, அவங்க பாதத்துல விழுந்து பிரார்த்திக்க, நீங்க நாம சொல்லுங்க, சைத்தன்ய மகாபிரபு மேல அன்பு பண்ணுங்க, கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க. மகாபிரபு போலோ கிருஷ்ணா, பஜோ கிருஷ்ணா, கரோ கிருஷ்ண சீகா. மகாபிரபு கொடுத்த கட்டளை நித்யானந்த பிரபுக்கு, நித்யானந்த பிரபு நீங்க ஒவ்வொரு கிராமத்துக்கு நகரத்துக்கு போங்க, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு கிருஷ்ண நாமத்தை சொல்ல சொல்லுங்க, கிருஷ்ண நாமத்தை பாட சொல்லுங்க, கிருஷ்ணருக்கு சேவை பண்ண சொல்லுங்க. அவர் என்ன பண்ணாரு, பௌலோ கௌரங்க, பஜோ கௌரா, பௌலோ கௌரா, கரோ கௌரா, அவர் கௌரங்க நாமத்தை சொன்னார். கௌரங்கர் வேறு, கிருஷ்ணர் வேறு இல்லை, சைத் கிருஷ்ணர் தான் கௌரங்கரா வந்திருக்காரு. அதனால அவர் என்ன சொன்னாரு, நீங்க கௌரங்களுடைய பாதத்தை சரணடைங்க, கௌரங்களுடைய புகழ் பாடுங்க, பகவான் நாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க அப்படின்னு நித்யானந்த பிரபு கேட்டுக்கிட்டார். ஒவ்வொரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுவார், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. கதவை தட்டுறதா முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க, பார்த்தா காலில் விழுந்திருப்பாங்க. யாரு, அண்ட சராசரத்தையும் தன் தலையில் தாங்கியிருக்கும் அனந்தன், ஆயிரம் ஆயிரம் தலைகள் அண்ட சராசரம் தாங்கி இருக்காரு அந்த அனந்தன். அனந்தனுக்கு ஆதாரம் பலராமர், எல்லா அவதாரம் சங்கர்ஷ்ணர், கார்ணோஷாய், கர்ப்போஷாய், சீரோப்திசாய், பேயோப்திசாய், சேஷா, அனந்தா, எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரம் பலராமர். அந்த பலராமர் பாவிகளுடைய காலில் விழுந்து கேட்கிறார், நீங்க நாம சொல்லுங்க. அவர் தான் நித்யானந்த பிரபு, அவர் தான் நித்யானந்த பிரபு. கருணையின் சொரூபம், கருணையின் சொரூபம். அவர் யாருக்காண்டி இவ்வளவு அவசியம் ஒன்றும் இல்லை, நம்ம போய் அவ்வளோ சீக்கிரம் யாருக்காலே விழுந்துருவோமா? நம்ம ஒண்ணுமே இல்லை, நமக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, ஆனா யாருக்காலையும் போய் விழ மாட்டோம்.
நாயே அடுத்தவங்க கால போய் விழணும். ஆனா பிரபஞ்சத்துக்கே ஆதாரமானவர், பிரபஞ்சத்துக்கே ஆதாரம், அனைத்துக்கும் ஆதாரம், எல்லா அவதாரத்துக்கும் அவதாரம். அவர் என்ன பண்றாரு, நம்மை போல வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக இந்த பூமியில வந்திருக்காரு. நம்மளை போல வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறது மாதிரி நித்யானந்தோட கருணை காரணமற்றது. அது எண்ணற்ற சான்றுகள் நீங்க நிறைய தடவை பக்தர்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஜெகாய் மாதா என்ற கொடூரமான பாவிகளும் விடுவிக்கப்பட்டாங்க. நல்ல மது போதையில அருந்தி மோசமா இருந்தவங்க, மது மது குடிக்கிறவங்க, தகாதூர் பண்றவங்க, சூதாடுறவங்க, திருடுறவங்க, கொலகாரங்க, கொள்ளக்காரங்க, இவர்கள் எல்லோரும் நித்யானந்த பிரபு கருணையால தூய பக்தரான. நித்யானந்த பிரபு எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவர் எல்லோருக்கும் கிருஷ்ணர் மேல சைதன்ய மகாபிரபு மேல தூய்மையான அன்பு இருக்கு. அதனால நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், நித்யானந்த பிரபுட்ட, நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, இந்த ஜட உலகத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நித்யானந்த பிரபு என்னை உங்க தாமரை பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க, எனக்கு உங்க அனுகிரகம் கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை. நித்யானந்த பிரபுடைய அனுகிரகம் என்ன பண்ணணும், அடுத்த கேள்வி இருக்கு. நித்யானந்த பிரபுடைய அனுகிரகம் என்ன பண்றது, வைஷ்ணவருடைய அனுகிரகம். இன்னைக்கு நம்ம வைஷ்ணவருடைய அனுகிரகம் இல்லைன்னா, நித்யானந்த பிரபுபாதருடைய அனுகிரகம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நித்யானந்த பிரபு யாருன்னே தெரியாது. ஒரு காலகட்டத்துல நித்யானந்த பிரபு என்பவர் பகவான் பலராமரின் அவதாரம் என்று வங்காளத்தில் மட்டுமே அறியப்பட்டு வந்தது. நவதீபம், ஏக சக்கரம், வங்காளத்தின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே நித்யானந்த பிரபு பலராமர் என்று அறியப்பட்டு வந்தது. பக்தி வினோத் தாக்கூரர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர், நித்யானந்த பிரபு பலராமர் பரம புருஷோத்தம் என்று பாரதம் முழுவதும் தெரியப்படுத்தினாங்க. பக்தி சித்தாந்த மகாராஜர் கருணையினால பீகார், அஸ்ஸாம், ஒரிசா, பிருந்தாவனம் எல்லா இடங்களிலும் நித்யானந்த பிரபு பலராமன் அவதாரம் தெரிய வந்தது. தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஷீல பிரபுபாதர், நித்யானந்த பிரபு ஸ்வயம் பகவான் முழு முதற்கர் என்று உலகெங்கும் பறைசாற்றினர். உலகெங்கும் 108 முறை 108 கோயில்கள் கட்டி 12 முறை உலகம் முழு சுற்றி வந்து எந்த நித்யானந்த பிரபுவும் கௌரவரும் கருணை வாய்ந்தவங்களோ அவரது விக்கிரகங்களை வெளிநாட்டுல பிரயட்சை செய்தார். வெளிநாடுகள்ல இன்னைக்கு எல்லோரும் நித்யானந்த பிரபுடைய பண்டிகையை கொண்டாடுறாங்க, நித்யானந்த பிரபுடைய கருணையை பெற்றிருக்காங்கன்னு. அது காரணம் ஸ்ரீல பிரபுபாதர். ஒரு தூய பக்தருடைய அனுகிரகத்தினாலதான் நித்யானந்த பிரபு புரிஞ்சுக்க முடியும். நித்யானந்த பிரபுவின் அனுகிரகம் இருந்தாதான் சைதன்ய மகாபிரபு புரிந்து கொள்ள முடியும். சைதன்ய மகாபிரபுவின் அனுகிரகம் இருந்தால்தான் ராதாகிருஷ்ணருடைய பக்தி எவ்வளவு உயர்ந்தது என்று புரிந்து கொள்ள முடியும். அதனால ரொம்ப அற்புதமான பாக்கியம் நம்ம எல்லாரும் பண்ணிருக்கோம். இன்றைக்கு பிரபுபாத இயக்கத்துல நாமும் ஒரு சிறிய அணில போல ஒரு சிறிய ஏதோ சேவை பண்ணிக்கிட்டு ஏதோ பக்தி பயிற்சி பண்ணிக்கிட்டு ஏனோ தானோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்னும் சிரத்தையோட பண்ணலைனாலும் இந்த இஸ்கான்கிற கப்பலுக்குள்ள படகுக்குள்ள நம்ம இருக்கிறோம், அது வகைக்கு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அந்த அந்த பிரபுபா அந்த தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஷீல பிரபுபாதர், பிரபுபாடைய அனுகிரகத்தினாலதான் இன்னைக்கு நம்ம நித்யானந்தருடைய புகழ் பாடவும் கேட்கவும் முடியுது, படிக்க முடியுது, பாட முடியுது. அதனால பிரபுபாருக்கு நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அதனால பிரபுபாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், பிரபுபாதரே எங்களுக்கு நித்யானந்தருடைய கருணையை வாங்கி கொடுங்க, நித்யானந்த பிரபு எனக்கு கௌரங்க மகாபிரபுடைய கருணையை வாங்கி கொடுங்க, கௌரங்க மகாபிரபு எனக்கு ராதாகிருஷ்ணன் மேல அன்பு கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்து நாமும் தூய பக்தர் என்ற தலைத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். அதுக்கு இந்த பண்டிகைகள்லாம் நமக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கும், நம்ம கிருஷ்ணருடைய சிந்தனையில கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைவதற்கு. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பலராம் ஆவிர்பா மகோத்சவ கி, ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஓர் பிரேமானந்தே.